பொன்னியின் செல்வன்ல ராஜா வாழ்க்கை வாழாம விட்டுட்டாரு. இந்த இதுல வந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு அவ்வளவுதான். அதான் அதே கதை தான், இந்த ராஜா கெட்டப்புல தானே இருக்கிறாரு. அதே கதையா தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சொல்ற ஒண்ணு அவங்க டூ சொன்னதுதான். லுக்கு பாக்குறதுக்கு வந்து ஆம்சமா இருக்கிறாரு. அவரோட படம் வந்து 25வது படம், அதனால கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா கதை, அவர் ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரி வச்சிருக்காரு. அப்படி ஒரு ராஜா கதையா இருக்கலாம், இல்லைனா ஒரு மந்திரவாதி கதையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அரசு சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கலாம். கண்டிப்பாக அந்த சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் படம் இருக்கும். அந்த மாதிரி தான் மக்களுக்கு போய் சேரும். அவர் எடுக்கிற படம் பண்ணால் மக்களுக்கு போய் சேரணும். மாசாந்திரி ஃபர்ஸ்ட் லுக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை இதை பார்க்கும்போது இஸ்ரேலிக்கான மூவி மாரி இருக்க சான்ஸ் இருக்குது. சொல்லவே தேவையில்ல, தரமாக இருக்கும், பக்காவாக இருக்கும் நினைக்கிறேன். எதிர்பார்க்குறோம், வேற லெவல். எக்ஸ்பெக்டேஷனே பண்ண முடியல, வெறியாக இருக்குது. போஸ்டர்லாம் வேற லெவல். அதுவும் அந்த பேக் லுக், அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. தெருக்கு விடுவார் நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக வெயிட்டிங். கண்டிப்பாக மாசா இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கதை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக கார்த்திக் நல்லா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காப்புல மாசா இருக்கு. கண்டலாக வச்சுக்கிட்டு சோபாவில் வந்து படுத்துட்டு. ஸோ கதையை அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். யூஆர் வெயிட்டிங். நல்லா இருந்தது. நான் நல்லா மாசா தோரணையாக கெத்தாக உட்காந்துருக்காரு. அந்த போ ஏற்கனவே அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் மாதிரி தான் இருந்தது. நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வாரியர் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, அவர் அப்போ எனக்கு பருத்தி வீரன்லேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எனக்கு நான் ஊருக்காரன் தான், எனக்கு சொந்த ஊர் இது இல்லை, நான் மதுரை தான். எல்லோரும் எனக்கு கார்த்திகை முதல்லேருந்தே பிடிக்கும். 1000 ஒருவன் எல்லா இதுலேயுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் சர்தாரில் கூட வேறு லெவலில் கலக்கியிருந்தார். ஸோ நல்ல ஒரு பெரிய வெல்கம்மாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. கார்த்திக் சார் நடிக்கிற எல்லா மூவியுமே நல்லாயிருக்கும் சார். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் மாதிரி சம்திங் தோணுது. கார்த்திக் சார் நடிச்சாலே எல்லாருமே பார்க்க தான் சார் தோணும். அவர் மூவியை வேணாம்னு யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டு படம் வந்து பொன்னியின் செல்வன், சர்தார் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். 25th படம், நாங்கள் நல்லா மாசாக வெயிட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம், எப்படின்னு பார்ப்போம். நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரீவியஸ் மியூசிக் நல்லா இருந்தது. டைரக்டர்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேறு நல்லா தான் இருக்கும். எதிர்பார்க்குறேன். ஆ, செம்மையாக இருக்குது ப்ரோ. வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்குது இல்லை வேறு. பரவாயில்ல, நல்லா வித்தியாசமாக இருக்குது. பின்னாடி போஸ்டர்லாம் நல்லா இருக்குது. ஏதோ பின்னாடி ஏதோ பாம்பு சுற்றுற மாதிரி ஃபுல்லாக கோல்டாகவே இருக்குது. பார்க்க லுக்கு எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவரோட படம் நிறைய பார்த்துருக்கேன் நான். அதனால இந்த படமும் வந்து நிறைய ஒரு நல்ல படமாக வரும். ஆ, சூப்பராக இருக்கும். அவரோட மியூசிக்லாம் நிறைய இருக்குது, அதனால அவரோட மியூசிக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அப்போ தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சேம் இந்த படமும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. ஏன்னா பழைய இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்க படம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் தமிழ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை கொஞ்சம் மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக மாசாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் அடிச்சுக்க முடியாது ப்ரோ. அது வந்து கொஞ்சம் மெலடியில் வந்துட்டு அவர் கண்டிப்பாக அடிச்சுக்க முடியாது. அவரோட வாய்ஸு, அவரோட ஃபேன் தான் நான். கண்டிப்பாக யுவன் அண்டு ஜிவி பிரகாஷ் அனிருத் அவங்களோட ஃபேன் தான் நான். ஸோ அதனால் அவங்க மியூசிக்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக மாசாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் எடுக்கிறாரு. அதே மாதிரி லைக் தமிழ் ஓரியன்ட், லைக் நம்ம கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி லைக் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால பீப்பிள் மோர் லைக்கிங். ஜோக்கர் படம் வேறு லெவலில் ரீச் ஆச்சு. ஸோ அந்த கான்செப்ட் தான், அது எல்லாமே மக்கள் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி தான் கொடுக்கும். ஆ, கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம கார்த்தி நடிக்கிறாரு, சொல்லவா வேணும், நல்லா ரீச் ஆகும். லுக்கு பார்க்கும்போது ஸ்டோரி வந்து இது பண்ண முடியல. சரி, எப்படின்னு பார்ப்போம். படம் மொத்தம் பார்ப்போம். விஜயின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். படம் 4-5 படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். படம் நல்லாயிருக்கு. அது முதல்ல ஒரு கழிப்பறையை வச்சு பண்ணி வித்தியாசமாக பண்ணியிருந்தார். அப்புறம் குக்குன்னு ஒரு படம் பண்ணி அது கண்ணு தெரியாமல வச்சு பண்ணியிருந்தார். நல்லா வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த விட வித்தியாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயோ, அவரை சொல்ல வேண்டியதே இல்லை. பட்டையை கிளப்புவார். 1000 ஒரு மியூசிக்கில் இன்னும் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம அதை பார்த்தாலே தெரியும் நல்லா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. நானும் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் பார்த்துட்ருக்கேன். படம் வந்தேன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருந்தோம். ஐயோ, கைதி படம் என்ன, நான் இப்போ தேட்டரில் வந்தால் இன்னொரு தடவை கூட மறுபடியும் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்குது படம். அவர் படம், அவர் நடிப்பு எல்லாமே வித்தியாசம், எல்லாமே பக்காவாக இருக்கும். அதனால் நான் நல்லா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் படம்னாலே நான் நல்லா அப்படியே விரும்பி பார்க்குறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா பிக் அந்த மாதிரி இருக்குது, மாசம் இருக்குது, அதனால கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். படத்தை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்குறதுக்காக, கார்த்திக் சார்து பார்க்குறதுக்காக கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். வரவேற்கிறோம். எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா?